இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல போய் பாத்தீங்கன்னா இயேசு பிறந்த இடம் இருக்கும், இயேசு வளர்ந்த இடம் இருக்கும், இயேசு ஞானஸ்தானம் எடுத்த இடம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு அழுது ஜெபித்த அந்த கெத்செமனேங்கிற தோட்டத்தையும் நம்ம பார்க்க முடியும். இயேசு சிலுவையில அறையப்பட்ட இடத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படியே கூட பாத்தீங்கன்னா அவருடைய கல்லறையும் பார்க்க முடியும். அப்ப இயேசுனுடைய பிறப்பை குறித்து உறுதிப்படுத்தும்படி வரலாற்றில் ஒரு சிறப்பான ஒரு இடமா அந்த இஸ்ரவேல் தேசம் இருந்தாலும், அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசுடைய பிறந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாமே இதில் இருக்குது. இயேசுவை அடக்கம் பண்ணின இடத்த பார்ப்போம்னா அது ஓப்பனில் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் வெளியில் ஒரு வாசகம் இருக்கும், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று அதில் ஒரு வாசகர். அப்போ இயேசுனுடைய பிறப்பை குறித்து அங்கே உள்ள வரலாற்று சின்னங்கள் உறுதிப்படுத்துவது உண்மையானால், இயேசு மரித்ததையும் இறந்து போனதையும் அந்த கல்லறை உறுதிப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே அந்த கல்லறையில் யாருமே இல்லை, அது ஓப்பனில் இருக்குது. அது எதை உறுதிப்படுத்துதுன்னா, இயேசு மரித்தார், அவர் கல்லறையிலே முடங்கி கிடக்கலை, மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை அது நமக்கு உறுதிப்படுத்து. எப்படி அவர் பிறப்பை குறித்து உறுதிப்படுத்துவது போல, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து அவருடைய கல்லறை உறுதிப்படுத்துகிறது. அதை தான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 28 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று பைபிள் ஒரு அழகான வசனம். சீசர்கள் போய் தேடுறாங்க 3வது நாள். அப்போ ஒரு தூதன் சொல்கிறார், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்ன மாதிரியே முன்னாடி சொன்னார்ல நான் உயிரோடு எந்திரிப்பேன், அது மாதிரியே அவர் உயிரோடு எந்திரிச்சிட்டாரு, அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்லுகிறார். சகோதரனே சகோதரியே, இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. இயேசு சொன்னார், நான் பிழைத்தேன் ஆதலால் நீங்களும் பிழைப்பீர். இயேசு உயிரோடு எழுந்துட்டார், இறந்தது உண்மை, ஆனால் உயிரோடு அவர் எழுந்தது அதை விட உண்மை. இந்த உலகத்திலேயே புதைக்கப்பட்டு ஒருவருடைய கல்லறை வெறுமையாக இருக்குமே, ஆனால் அது இயேசுடைய கல்லறை மாத்திரம்தான். இயேசு பிழைத்தார், நாமும் பிழைப்போம். இயேசு உயிரோடு கூட எழுந்தார், நாமும் மரித்து நாமும் இறந்ததற்கு பின்பாக ஒரு நாள் இயேசு வருவார், நம்மை உயிரோடு கூட எழுந்திருப்பார். இயேசு பிழைத்தார், நாம் பிழைப்போம். இயேசு பூமியிலே சகல ஆசீர்வாதங்களையும் தந்து, பாதுகாப்பை தந்து, நம்மை வழி நடத்தி இந்த பூமியிலையும் நம்மை பிழைக்க செய்வார். நம்முடைய மரணத்திற்கு பின்பாக ஒரு நித்திய ஜீவனை தருவார். மீண்டும் ஒரு செய்தியில நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.